அண்ணே நமக்கு அரசியல் வேண்டாம் அண்ணே, இது பஞ்சாயத்துரா, பஞ்சாயத்துக்கு துஞ்சான். நீங்க எப்படி இருக்கீங்க? ஃபெலிக்ஸ் பிஜேபியில தான் இருக்கீங்கன்னு நினைக்கிறேன் நான். நீங்க நினைக்கிறீங்கல்ல, அப்ப நான் அதுலதான் இருக்கேன். இப்ப என்ன சொல்லிட்டாங்கன்னு ரொம்ப சிலிப்பிக்கிற, அவனுக்கு அறிவு இல்லாத காட்டு பண்ணீங்க, அதுக்கு என்ன செய்ய சொல்ற? ரொம்ப ஆக்டிவா இருக்குறது இல்லையோ? சி ஆக்டிவா இருக்குறது எப்படிங்க? ஆக்டிவா இருக்குறதுன்னா ஆக்டிவா 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 ஸ்கூட்டர் போலத்தோ ஆக்டிவா. என்ன குடிக்கட்ட சொல்றீங்களா? குடிக்கட்ட மாட்டேன். என்ன அந்த போஸ்ட் ஓட்ட சொல்றீங்களா? போஸ்ட் ஓட்ட மாட்டேன். மீட்டிங் போட்டாங்கன்னா கூப்பிட்டாங்கன்னா போய் கலந்துக்குவேன். வேலையே செய்யாம தின்னுட்டு தெரிஞ்சுக்கிட்டு இருக்கிற. அப்படி பத்தியா சொல்ல முடியாது, ஒரு யூகமா சொல்லலாம். ஆனா பாஜக அதிகமா பேசப்படுது அப்படின்றத உணர்றீங்களா? அதிகமா பேசப்படுது. அது நெகட்டிவா இருக்குன்றதும் உணர்றீங்களா? அது நெகட்டிவா பாசிட்டிவான்னு எனக்கு தெரியல. பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி, ஒரே இது பண்ண மாதிரி, அது பண்ண மாதிரி பேரமோ எல்லாம் வெவ்வரமான ஆள் நண்பர்களே, வெவ்வரம் புத்திர கூண்டவன் பேரமோ ஒண்ணுமே தெரியாத மாதிரி இந்த நடிப்பு நடிக்கிய செத்த பயில. எப்பயுமே பாலிடிக்ஸ்ல யூ மஸ்ட் ஃபேஸ் நெகட்டிவ்ஸ். எப்பயாவது வித் அவுட்னா ஓகே, எப்பவுமே வித் அவுட்னா எப்படி? அண்ணாமலை நடந்துகிற விதம் ரொம்ப நெகட்டிவா இருக்கு. அவர் பேசுற துணி, பத்திரிகையாளர்கிட்ட நடந்துகிறது, ஐயோ வேலி வேலையே ஆரம்பிச்சிட்டானேடா. கட்சியில இருக்கிறவங்களே வந்து வெளியே வந்து அண்ணாமலை தலைமையின் கீழ் பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னு சொல்றதெல்லாம் நடந்துகிட்டு இருக்கு. அதை எப்படி பாக்குறீங்க? நீங்க சொல்றது எனக்கு புதுசா இருக்கு. டேய் என்னடா விளையாட்டு காமிச்சிட்டு இருக்க, அடிச்ச சிலுவா கழிஞ்சு சொன்னாங்க. அத சொல்ல எனக்கு அண்ணாமலை பிடிக்கலையா? பிடிக்கலன்னு தான் சொல்லுவேன். பிடிக்குதுன்னா பிடிக்குதுன்னு சொல்லுவேன். ஒரு நாளைக்கு இவன் வேற என்னை ரொம்ப டார்ச்சர் பண்றான்டா. அவர் எனக்கு அண்ணாமலை பிடிச்சது என்னன்னா, முடிஞ்சு போச்சு இல்லைன்னு சொல்லி டக்குன்னு திரும்பிடுறாரு இந்த பக்கம். அந்த மாதிரி திரும்பி இருந்தாருன்னா பிரச்சனையே கிடையாது. ஐயா ஒண்ணுக்கு ஒருத்தர் நில்ற, சும்மா நில்ற. அதை தாண்டி கட்சியில வந்து வீடியோக்கள் ரிலீஸ் ஆகுது, ஆடியோக்கள் ரிலீஸ் ஆகுது. இது எந்த எல்லா கட்சியிலயுமே சாதாரணமான விஷயங்க. இது பூதகரமா ஆயிடுது, அவ்வளவுதான். இன்னும் ஜாஸ்தியா தெரியும். என்னன்னப்பா என்னென்ன சொல்றான் பாருங்க, கம்பி கட்டுற கதையெல்லாம் எடுத்து போடுறாங்க. இன்டெலிஜென்ட் உங்களை ரொம்ப கவர்றாரு அப்படின்னு சொல்லி, அவரும் எவ்வளோ ஊழல் புகார், பத்திரிகையாளர்கள் அதுக்கு ஆதாரம் கொடுங்கன்னு கேட்குறாங்க. ஆனால் அவ்வளோ இன்டெலிஜென்ட்டான அண்ணாமலை ஆதாரத்தையே கொடுக்க மாட்டுறாரு. ஏண்டா எங்களை இன்னமுமாடா நம்பிக்கிட்டு இருக்க? எங்க பேசிக்கிட்ட பார்த்தாவே உனக்கு தெரிய வேணாமா, அவங்க தருவாங்களா தரமாட்டாங்களான்னு? இன்னும் பச்சை பிள்ளையா இருக்கேடா. உங்களுக்கு ஆதாரம் தானே, விரைவில் தரப்படும். விரைவில் தரப்படும்னா அது என்னைக்கு விரைவில்? அதான் விரைவில். உங்களுக்கு ஏன் செருப்பு வரவில்லை? இங்கிருந்து செருப்பு வரலன்னு சந்தோஷப்படு இல்லையா? நீங்க அது ஒன்னு புரிஞ்சுக்கணும். புரிஞ்சு போச்சு. கவர்னரோட கருத்து ரொம்ப சர்ச்சையா இருக்கு. 50 ஆண்டு காலமா திராவிட ஆட்சியில மக்களை ஏமாற்றிருக்கிறாங்க. அதாவது தமிழ்நாடு அப்படின்னு சொல்லாதீங்க, தமிழகம்னு சொல்லுங்க. மன்னிச்சுக்கங்க, இவனை எப்படி உள்ள வச்சு பழகதான் போறாங்க? ஏய் எடுத்து குடுக்கிறாரு. நீங்க அப்ப குறிப்பிடுறது வந்து குருக்களை குறிப்பிடுகிறீர்கள், ஆனா பேசும்போது பிராமணர்கள் சொல்றீங்க. அங்கதான் இடிக்குது. தெரியும் உங்களுக்கு என்ன இடிக்குன்றது, எனக்கு நல்லாவே தெரியும். அப்படியா? உங்களுக்கு தானே குருக்களா இருக்க முடியும். இல்லைங்க, அப்படி இல்லைங்க.
எல்லா பிராமணருமே குருக்களா இருந்துட முடியாது. ஆனா குருக்களா இருக்கிறவங்க எல்லாரும் பிராமணர்களா இருக்காங்க. என்ன மப்புக்கு நான் தான் ஊரா? இப்ப நான் என்ன பண்ணுவேன் சார்? ஊரை விட்டு ஓடிடு. ஒவ்வொன்றுக்கும் உள்ள போறதுக்குன்னு ஒரு இது இருக்கு, நிபந்தனை இருக்கு. இல்ல அது பிறப்பின் அடிப்படையில் இருக்க கூடாதுன்னு பெரியார் சொன்னாரு. கரெக்ட்ங்க. திராவிடம் குறித்த கவர்னரின் கருத்து, திராவிடம் குறித்த கவர்னர் இஸ் ஆல் இன் ஆல் அஸ் எ இஸ் எ மேன் ஃபார் தி பிரசிடென்ட். தமிழ்ல சொல்லுங்களேன். இங்கிலீஷ் தெரியாதா? தேவையான அளவுக்கு தெரிஞ்சு வச்சிருக்கான். தமிழ்ல சொல்லுங்க. தமிழா? ஆமா. இல்லையா? அவர் அரசியல் பேசலாமா? அவர் பேசலாம், தப்பே கிடையாது. ஏன் பேசக்கூடாது? சொல்லக்கூடாது. உனக்கு சொல்ல உரிமை கிடையாது. நீ பாடுக்கு ஏதாவது சொல்லி போனா அணிகிறது யாரு? பாவம் இல்ல. போம்டா, நீ பஞ்சாயத்துல வந்து கிழிச்சு போ. தூடி போடா. அவரை வந்து நீக்கணும்னு சொல்றீங்களே, பா, அரசியல் இல்லையா? அமைச்சரவை சொல்றத கவர்னர் ஏற்கனோ? அப்படி இல்ல, சட்டம் எங்கயாவது இருக்கு. இருக்கு. ஓகே ஓகே. எந்த பால் போட்டாலும் கோல் போட்றானே. ஐ அம் நாட் டாக்கிங் ஃபார் தி கவர்னர். இல்ல, மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களை விட மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டவர்களுக்கு மதிப்பு கொடுத்து ஆக வேண்டும். அத நான் இல்லன்னு இல்லங்க. என்னடா சொல்ற? அண்ணே, அவர்தான் வாங்குன காசுக்கு ஏணி சின்னத்துல ஒரு குத்து, உங்கட்ட வாங்குன காசுக்கு தென்னமரம் சின்னத்துல ஒரு குத்து. ஆக மொத்தம் ரெண்டு குத்து. ரெண்டு குத்துனே. பிரம அண்ணாமலை பத்தி பேசும்போது பிரஸ் கூப்பிடுறோம், பிராமணர்களிடம் கொடுக்க கூடாது. கரெக்ட் அவர் சொன்னது. ரொம்ப சீப்பா சொல்ல வேண்டியதா இருக்கு. சினிமால இருந்து உதாரணங்கள் எடுக்கணுமே கவலையா இருக்கு. சும்மா சொல்லு. அசிங்கமா இருக்கும். அசிங்கமா இருக்குமா? அப்படின்னா காதல சொல்லு. சொல்லலைன்னா என் தலை வெடிச்சிருந்தா சொல்லு. ஏன்னா அழகா சொன்னாரு கவுண்டமணின, இதெல்லாம் அரசியல சகஜமாப்பான்னு சொன்னாரு. அரசியல்ல இதெல்லாம் சாதாரணமாப்பா. சரி, கவர்னர் சொன்னாரு இப்படி திராவிடத்தை பத்தி தவறா சொல்ற, எல்லாரும் சேர்ந்து ஒரு போராட்டம் பண்ணுங்க. நீ கேக்குறத பார்த்தா நீயே சில்லறையா வாங்கிட்டு நீயே ரூட்ட போட்டு குடுப்ப போல இருக்கு. சரி சார், உங்களுடைய தேங்க் யூ ஃபெலிக்ஸ். நீங்க இவ்வளவு டைம் கொடுத்து என்னோட இதுக்கெல்லாம் நிதானமா கேட்டுட்டே இருந்ததுக்கு ரொம்ப நன்றி. நன்றி, வணக்கம். ராதாரவி அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான். வேலை ராஜினாமா பண்றேன். ஏன்டா ஒரிசாவில கவர்னர் போஸ்ட் உனக்காக காலியா இருக்குதா? இன்னும் கொஞ்ச நாள்ல தங்களுக்குன்னு ஒரு தனி தொகுதி, எம்பி சீட் எல்லாம் கேட்க போறாங்கடா. ஓவரா பேசாதீங்க, எனக்கு மூக்கு மேல கோவம் வரும். அண்ணே, நமக்கு அரசியல் வேண்டாண்ணே. இது பஞ்சாயத்துரா. பஞ்சாயத்துக்கு குஞ்சான்.